Embellishing a plot tutorial க்கு நல்வரவு. இந்த tutorialல் கற்கப் போவது plotன் பண்புகளை மாற்றுதல், நிறம், கோட்டின் ஸ்டைல், கணம். உள்புதைந்த லேட்டக்கால் plotக்கு தலைப்பு தருதல், XY அச்சுகளுக்கு லேபிள் இடுதல், plotக்கு குறிப்புகள் சேர்த்தல், அச்சுகளுக்கு வரம்பு அமைத்து அதை பெறுதல். ஆகவே இந்த tutorialஐ துவக்கும் முன் Using Plot Interactively tutorial ஐ முடிக்கவும். ஐபைத்தானை Pylab உடன் துவக்குவோம். Terminalல் ஐபைத்தான் space hyphen Pylab என டைப் செய்யலாம். முதலில் ஒரு எளிய plotஐ உருவாக்கிவிட்டு பின் அதை அலங்கரிக்கலாம். X is equal to linspace அடைப்பு குறிகளுக்குள் -2, 4, 20 என டைப் செய்வோம். பின் plot அடைப்பு குறிகளுக்குள் x, sin of x என டைப் செய்வோம். நாம் காண்பது பைலாபின் முன்னிருப்பு நிறம் முன்னிருப்பு கோட்டின் தடிமன். பிளாட்டில் இந்த அளபுருக்களை நம்மால் கட்டுப்படுத்த முடிந்தால் நன்றாக இருக்குமல்லவா? பிளாட் கட்டளைக்கு கூடுதல் தரு மதிப்பு கொடுப்பதால் இதை செய்ய முடியும். நாம் முதலில் இதை சுத்தம் செய்து விட்டு அதே பிளாட்டை கூடுதல் நிற தரு மதிப்புடன் வரையலாம். சிவப்பு நிறத்துக்கு தர வேண்டிய மதிப்பு R. CLF என டைப் செய்து பின் பிளாட் அடைப்பு குறிகளுக்குள் x, sin of x, ஒற்றை மேற்கோள்களில் R. அதே பிளாட் இப்போது சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. கோட்டின் தடிமனை லைன் வித் தரு மதிப்பால் மாற்றலாம். ஆகவே டைப் செய்க plot அடைப்பு குறிகளுக்குள் x, cos of x, line width is equal to 2. இப்போது plot கோட்டு தடிமன் இரண்டுடன் உருவாக்கப்பட்டது. வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடர்க. sin of x நீல நிறத்தில் கோட்டு தடிமன் 3 உடன் plot செய்யவும். இப்போது தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறவும். நிறம் கோட்டு தடிமன் குறித்து தகவல் சேர்க்க வேலை முடியும். ஆகவே CLF என டைப் செய்து பின் plot அடைப்பு குறிகளுக்குள் x, sin of x, ஒற்றை மேற்கோள்களில் b, line width is equal to 3 என டைப் செய்க. கோட்டை வெறும் புள்ளிகளின் தொகுப்பாக காண லைன் ஸ்டைல் தரு மதிப்பை நிற தரு மதிப்புடனோ இல்லாமலோ தரலாம். அதற்கு டெர்மினலில் டைப் செய்க CLF பின் plot x, sin of x, ஒற்றை மேற்கோள்களில் dot. வெறும் புள்ளிகளால் ஆன plot கிடைக்கிறது. இதே plot நீல நிறத்தில் பெற டைப் செய்க CLF பின் plot அடைப்பு குறிகளுக்குள் x, sin of x, ஒற்றை மேற்கோள்களில் b dot. ஆவணங்களில் மற்ற கொடுக்கக்கூடிய தரு மதிப்புகளை காணலாம். அதற்கு டைப் செய்க plot பின் கேள்விக்குறி. இப்போது ஆவணத்தை முழுமையாக படிக்க இயலும். வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடர்க. சைன் கர்வை பச்சை நிற வட்டங்களால் பிளாட் செய்க. தீர்வுக்கு டெர்மினலுக்கு செல்வோம். கோட்டு பாங்கு நிறம் இரண்டையும் குறிப்பிடுவோம். ஆகவே டைப் செய்வோம் CLF பின் plot அடைப்பு குறிகளுக்குள் x, cos of x, ஒற்றை மேற்கோள்களில் go. வீடியோவை இங்கே நிறுத்தி
பயிற்சியை செய்த பின் தொடரவும். X vs tan of X வளைவை சிவப்பு சிறு கோடு வரியில் கோட்டு அகலம் 3 உடன் ப்ளாட் செய்க. தீர்வுக்கு டெர்மினலுக்கு போவோம். லைன் வித் தரு மதிப்பையும் லைன் ஸ்டைலையும் பயன்படுத்தலாம். டைப் செய்க clf பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் x, cos of x, ஒற்றை மேற்கோள்களில் r ஹைபன் ஹைபன். இப்போது எளிய ப்ளாட்டை நாம் விரும்பும் நிறம் பாங்கு கோட்டு தடிமனுடன் வரையத் தெரியும். மேலும் ப்ளாட்டை அலங்கரிப்பதை பார்க்கலாம். ஃபங்ஷன் -x² + 4x - 5 க்கு ஒரு ப்ளாட் வரைந்து துவக்கலாம். இதற்கு டைப் செய்க clf பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் x, -x * x + 4 * x - 5, ஒற்றை மேற்கோள்களில் r, லைன் வித் இஸ் ஈக்வல் டு 2. காண்பது போல ப்ளாட்டுக்கு படத்தில் விவரம் ஏதும் இல்லை. ப்ளாட்டுக்கு ஒரு தலைப்பு மூலம் அது என்ன என்று குறிப்பிட டைட்டில் கட்டளையை பயன்படுத்துக. ஆகவே டெர்மினலில் டைப் செய்வோம் டைட்டில் அடைப்பு குறிகளுக்குள் மேலும் இரட்டை மேற்கோள்களில் பாரபோலிக் ஃபங்க்ஷன் -x² + 4x - 5. இப்போது ஒரு தலைப்பு இருக்கிறது, ஆனால் அது ஒழுங்கு செய்யப்படவில்லை, அழகாக இல்லை. இதில் பின்னங்களும் மேலும் சிக்கலான log x போன்ற ஃபங்க்ஷன்களும் இருந்தால் அசிங்கமாகவே இருக்கும். ஆகவே தலைப்பு ஒருவேளை லேட்டக் ஒழுங்கில் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். இதை செய்ய சரத்துக்கு முன்னும் பின்னும் டாலர் குறியை இட வேண்டும். ஆகவே கட்டளையில் டைப் செய்க டைட்டில் அடைப்பு குறிகளுக்குள் மேலும் இரட்டை மேற்கோள்களில் பாரபோலிக் ஃபங்க்ஷன் டாலர் குறி -x² + 4x - 5 டாலர் குறி. பாலினாமியல் அடுக்குக்கோவை ஒழுங்காகிவிட்டது. வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும். படத்தின் தலைப்பை முழுதும் லேட்டக் பாங்கில் ஒழுங்கு செய்க. தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம். தீர்வு முழு சரத்தையும் டாலர் குறிகளுக்குள் இருத்துவது. ஆகவே டைப் செய்க டைட்டில் அடைப்பு குறிகளுக்குள் டாலர் குறி பாரபோலிக் ஃபங்க்ஷன் -x² + 4x - 5 டாலர் குறி. இப்போது தலைப்பு இருந்தாலும் xy அச்சுகளுக்கு லேபிள் இல்லாமல் முழுமை அடையவில்லை. நாம் x அச்சை x என்றும் y அச்சை f of x என்றும் லேபிள் செய்வோம். ஆகவே டெர்மினலில் டைப் செய்க x லேபிள் அடைப்பு குறிகளுக்குள் இரட்டை மேற்கோள்களில் x, y லேபிள் அடைப்பு குறிகளுக்குள் இரட்டை மேற்கோள்களில் f of x. நாம் கண்டது போல x லேபிள் மற்றும் y லேபிள் கட்டளைகள் ஒரு சரத்தை தரு மதிப்பாக ஏற்கின்றன. x லேபிள் x ஆக்சிஸ் க்கு x என லேபிள் இடுகிறது. y லேபிள் y ஆக்சிஸ் க்கு f of x என லேபிள் இடுகிறது. வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும். x மற்றும் y லேபிள்களை x மற்றும் f of x என லேட்டக் பாங்கில் அமைக்கவும். லேட்டக் வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது சரங்களை டாலர் குறிகளுக்குள் இருத்துவதுதான். தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம். டைப் செய்க x லேபிள் அடைப்பு குறிகளுக்குள் டாலர் குறி x டாலர் குறி, y லேபிள் அடைப்பு குறிகளுக்குள் இரட்டை மேற்கோள்களில் டாலர் குறி f of x டாலர் குறி. ப்ளாட் இப்போது ஏறத்தாழ பூர்த்தியாகிவிட்டது. புள்ளிகள் மட்டுமே குறிக்கப்பட வேண்டும். உதாரணமாக புள்ளி 2, -1 என்பது லோக்கல் மேக்சிமா. அப்படி புள்ளியை குறிக்க நாம் விரும்பலாம். இதற்கு அனட்டேட் ஃபங்க்ஷனை பயன்படுத்த வேண்டும். ஆகவே டெர்மினலில் டைப் செய்வோம் அனட்டேட் அடைப்பு குறிகளுக்குள் இரட்டை மேற்கோள்களில் லோக்கல் மேக்சிமா,
xy is equal to அடைப்பு குறிகளுக்குள் 2 கமா மைனஸ் 1. நீங்கள் காண்பது போல அன்னோடேட் கட்டளைக்கு முதல் தரு மதிப்பு புள்ளியை குறிக்க நாம் பயன்படுத்தும் பெயர், இரண்டாம் தரு மதிப்பு இந்த பெயர் தோன்ற வேண்டிய இடத்தின் ஆயத்தொலைவுகள். அது இரண்டு எண்கள் கொண்ட ஒழுங்கு வரிசை. முதலாவது x ஆயம், இரண்டாவது y ஆயம். வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்தபின் தொடரவும். புள்ளி மைனஸ் 4,0க்கு ரூட் என பெயரிடவும். முதலில் இட்ட பெயர் என்னானது? தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம். நாம் காண்பது போல ஒவ்வொரு அனடேட் கட்டளையும் படத்தில் புதிய பெயரிடலை செய்கிறது. இப்போது பிளாட்டை அலங்கரிக்க எல்லாம் இருக்கிறது, ஆனால் அது அச்சுக்களின் எல்லைகளை அமைக்காவிடில் முழுமையாக இராது. பிளாட் விண்டோவில் கொடுத்துள்ள பட்டனை கொண்டு இதை செய்யலாம், அல்லது டெர்மினலில் இருந்தும் இதை அமைக்கலாம். இதற்கு xlim மற்றும் ylim ஃபங்ஷன்களை பயன்படுத்துக. ஆகவே டெர்மினலில் டைப் செய்வோம், annotate அடைப்பு குறிகளுக்குள் இரட்டை மேற்கோள்களில் ரூட் கமா xy இஸ் ஈக்வல் டு அடைப்பு குறிகளுக்குள் மைனஸ் 4,0. xlim ஃபங்ஷன் நடப்பு x அச்சின் எல்லைகளை திருப்புகிறது, ylim நடப்பு y அச்சின் எல்லைகளை திருப்புகிறது. x அச்சின் எல்லைகளை மைனஸ் 4-5 என கட்டளை xlim மைனஸ் 4,5 மூலம் மாற்றுக. y அச்சின் எல்லைகளை அதே போல அமைக்கவும். வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்தபின் தொடரவும். செவ்வகம் மைனஸ் 1,-15 மற்றும் 3,0 என அச்சுக்களின் எல்லைகளை அமைக்கவும். தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம். பயிற்சியில் x அச்சின் கீழ் மேல் வரைகள் முறையே -1 மற்றும் -3, y அச்சின் கீழ் மேல் வரைகள் முறையே -15 மற்றும் 0. டைப் செய்யலாம் xlim அடைப்பு குறிகளுக்குள் -1,3 மற்றும் ylim அடைப்பு குறிகளுக்குள் -15,0. இது தேவையான செவ்வகத்தை தருகிறது. இத்துடன் இந்த டுடோரியல் முடிவுக்கு வருகிறது. நாம் கற்றது தரு மதிப்புகள் மூலம் பிளாட்டின் நிறம், கோட்டின் ஸ்டைல், கனம் ஆகிய பண்புகளை மாற்றுதல், டைட்டில் கட்டளை மூலம் பிளாட்டுக்கு தலைப்பு தருதல், டாலர் குறிகளை முன்னும் பின்னும் சேர்த்து லேடக் பாங்கு ஒழுங்கை கொண்டு வருதல், எக்ஸ் லேபிள் மற்றும் ஒய் லேபிள் கட்டளைகள் மூலம் எக்ஸ் ஒய் அச்சுகளுக்கு லேபிள் இடுதல், annotate கட்டளை மூலம் பிளாட்டுக்கு குறிப்புகள் சேர்த்தல், xlim மற்றும் ylim கட்டளைகள் மூலம் அச்சுகளுக்கு வரம்பு அமைத்து அதை பெறுதல். சில சுய பரிசோதனை கேள்விகள். 1. கொசைன் வரைபடம் ஒன்றை -2π முதல் 2π வரை கோட்டு தடிமன் 4 உடன் பிளாட் செய்க. 2. ylabel கட்டளையில் உரையின் ஒதுக்கத்தை மாற்ற வழி உண்டா என்று ஆவணங்களை பார்த்து கண்டுபிடிக்கவும். தேர்வுகள் ஆம் அல்லது இல்லை. கடைசி கேள்வி. லேடெக் ஒழுங்கில் தலைப்பு x²-5x+6 என அமைக்கவும். இப்போது பதில்கள். 1. கொசைன் வரைபடம் ஒன்றை -2π முதல் 2π வரை கோட்டு தடிமன் 4 உடன் பிளாட் செய்ய லின்ஸ்பேஸ் மற்றும் பிளாட் கட்டளையை இப்படி பயன்படுத்தவும். x இஸ் ஈக்வல் டு லின்ஸ்பேஸ் வித்தின் பிராக்கெட் -2π, 2π. பின் பிளாட் அடைப்பு குறிகளில் x, cos(x), line width இஸ் ஈக்வல் டு 4. 2. முடியாது. ylabel கட்டளையில் உரையின் ஒதுக்கத்தை மாற்ற தேர்வு கிடையாது. 3. லேடெக் ஒழுங்கில்
தலைப்பு ஒழுங்கை அமைக்க சமன்பாட்டை $2 குறிகளுக்குள் எழுத வேண்டும். டைட்டில் வித்தின் பிராக்கெட் வித்தின் டபுள் கோட் டாலர் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் $6. இந்த டுடோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி.